வணக்கம் செல்வகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை சுருக்கம் நேற்று ராமநாதபுரம் தோட அதாவது மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட அந்த இணை இணையும் பகுதிகளில் மையப்பகுதிகளில் நல்ல மழை அதே தென்காசி மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சேத்திரம் மற்றும் பழனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது வால்பாறை பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணைக்கட்டு பகுதி இங்கெல்லாம் நேற்று மழை பெய்தது அதே போல் கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் வடக்கு பகுதி பெரும்பாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை பெய்தது அதே போல் ஈரோடு மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட அதாவது நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் வடமேற்கு பகுதி இங்கெல்லாம் மழை பெய்தது நேற்று நாம் எதிர்பார்த்த மழை குறைவாகத்தான் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் கூடுதலாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு எதிர்பார்த்திருந்தோம் அந்த மழை அமைப்பு அந்த எதிர்பார்த்த அமைப்பு அமையவில்லை இருந்தபோதிலும் இன்றும் இதே அமைப்பு தான் அதாவது இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு இன்று கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது அதாவது சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் சேலம் மேற்கு பகுதி கிருஷ்ணகிரி மேற்கு பகுதி தருமபுரி மேற்கு பகுதி நாமக்கல் மேற்கு பகுதி இன்றும் மழை வாய்ப்பு இருக்கிறது அதாவது இருபத்தி ஒன்றும் இருபத்தி ரெண்டும் ஐந்து மாவட்டங்களுக்கு தான் எதிர்பார்த்தோம் போல் ஐந்து மாவட்டங்கள் பெய்துவிட்டது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் எதிர்பார்த்த மழை நேற்று இல்லை இன்றும் அதேபோல் தான் மேற்கு மாவட்டம் அறிவிக்கப்பட்ட ராமநாதபுரத்துக்கு தெற்கே சிவகங்கைக்கு மேற்கே திருச்சிக்கு மேற்கே அதே போல் நாமக்கலுக்கு மேற்கே நாமக்கல் பாதிக்கு மேற்கே இந்த மழை இன்று எதிர்பார்க்கலாம் நாளை இருபத்தி மூன்றாம் தேதி நாளை பரவலாக எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் முப்பத்தி ஏழு ப்ளஸ் புதுச்சேரி காரைக்கால் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் நாளை ஒரு முப்பது மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அதில் கடல் பகுதியை அதாவது டெல்டா மாவட்ட பகுதியில் கொஞ்சம் குறைவான பரப்பளவில் இருக்கும் மீத மாவட்டங்களெலாம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் நாளை இருபத்தி மூணும் இருபத்தி நாலும் இருபத்தி ஐந்தும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதாவது முப்பது நாளைக்கு முப்பது மு நாலு முப்பது மாவட்டம் அடுத்த நாள் ஒரு இருபது மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கலாம் இருபத்தைந்தாம் தேதி அதன் பிறகு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மீண்டும் ஐந்து மாவட்டங்களாக குறைந்துவிடும் மீண்டும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் பரவலாக நல்ல மழை காத்திருக்கிறது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதி அடுத்த மூன்று நாள் பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று அனைத்து மாவட்டங்களிலும் டெல்டா உட்பட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் தென் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் உட்பட இருபத்தொன்பது முப்பது இது வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்குது மழை இருக்கு ஒதுங்கி இருக்கும் இடத்திலும் அன்று கண்டிப்பாக நல்ல மழையே பெய்யும் என்று அறிவிக்கிறேன் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று அதற்கு முன் எல்லா மாவட்டங்களுக்கும் ஐந்து ஐந்து நாளைந்து முப்பது மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கலாம் முப்பதுனா பரவலாக ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மழை பெய்யாது ஒதுக்கி 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 தான் பெய்யும் நமக்கு பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அல்ல கேரளாவிற்கே சரியான தென்மேற்கு பருவமழை அல்ல அங்கே சரியாக மழை பெய்யாதனால தான் நமக்கு வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை நல்லா பெய்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் அணைகளுக்கு நீர்வரத்து குறைவாக இருக்கிறது காரணம் என்னென்னா கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி பகுதியில் அணைகள் பகுதியில் மழை குறைவாக இருக்குது அதனால தான் இங்கே தென்மேற்கு பருவமழை அது சாதகமாக இங்கே பெய்து கொண்டு இருக்கிறது இந்த அமைப்பு தான் தொடரும் அதே நேரத்தில் வரக்கூடிய நாட்களிலே அதாவது மேட்டூர் இறங்கு முகத்தில் சென்று கொண்டிருக்கிறது இன்னும் அதாவது ஒரு அரை டிஎம்சி பற்றாக்குறையோடு இருக்கு வரத்தை விட பத்தாயிரம் கிணடி திறக்கிறாங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிணட் திறன் தண்ணி வருகிறது ஒரு பாயிண்ட் ஃபைவ் டிஎம்சி பற்றாக்குறையோட இறங்கு முகத்தில் சென்று கொண்டிருக்கிறது இன்னொரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு நாளைக்கு இன்னொரு அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இப்படி இறங்கு முகம்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரத்து ஒரு மூவாயிரம் வந்தாலும் பத்தாயிரம் திறக்கப்படுறதுனால ஒரு ஏழ நாலாயிரம் வந்தாலும் ஒரு பத்தாயிரம் திற ஆறாயிரம் பற்றாக்குறை இது மெல்ல இதே அளவிலே இருந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையனால பாயிண்ட் ஃபைவ் இந்த டிஎம்சி என் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டிஎம்சி என்பது பற்றாக்குறையோடு இந்த அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நீடித்து மேலும் ஒரு பதினோரு டிஎம்சி குறைஞ்சி ஒரு இருபது டிஎம்சி இருப்புடன் ஆகஸ்ட் பத்தில் ஒரு ஐம்பது அடி ஐம்பது ஐம்பது ஐம்பத்து நாற்பத்தொன்பது ஐம்பது அடியில் அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு பத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு கபினி நிரம்பி அதாவது அடுத்த ரெண்டாவது வாரத்துலேயே அதாவது ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்தில் நிரம்பலாம் ஏற்பாக்கிறது கபினி இருந்து லேட்டானால் ஆகஸ்ட்டு பத்தில் நிரம்பிடும் அப்போது அங்கேருந்து ஒரு மூவாயிரம் கன அடி இப்போ ஏற்கனவே மூவாயிரம் வந்துட்டுருக்கு நம்ம பகுதியில் பெய்த மழை அங்கே உள்ள இப்போ மழையெல்லாம் சேர்த்து ஒரு மூவாயிரம் வந்துட்டுருக்கு அதோட சேர்ந்து இன்னொரு மூவாயிரம் ஆறாயிரம் வரும் அப்புறம் அடுத்தது பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே கபினி நிரம்பி கபினி நிரம்பி ஒரு மூவாயிரமும் கேஆர்எஸ்லேருந்து ஒரு பத்தாயிரம் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சில் ஆகவே ஆகஸ்ட்டு பத்துக்கு மேலே திறப்பை விட வரத்து குறைவாக இருந்தாலும் பற்றாக்குறை சற்று குறைந்துவிடும் ஆகஸ்ட் பத்துக்கு மேலே கொஞ்சம் 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 பற்றாக்குறை குறைந்து வரத்துக்கும் திறப்புக்கும் சமமாக இருக்கும் அளவிற்கு வந்து பிறகு அந்த இருபது டிஎம்சிலேயே இருப்பில் இருந்துக்கிட்டு அதாவது ஒரு பத்தொன்பது டிஎம்சி பதினெட்டு டிஎம்சி கூட குறைஞ்சாலும் அதே அளவு டிஎம்சிலேயே இருப்பு இருந்துக்கிட்டு அந்த நாற்பத்தொம்பது நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது அடியிலேயே இருப்பு இருந்துட்டு அதே அளவு தண்ணீர் வரத்துக்கும் திறப்புக்கும் சமமாக இருந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு தான் வானிலை தெரியுது இப்போ இருக்கிற வரைக்கும் இது மேட்டூர் நிலவரம் மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள பேரணைகள் பார்த்திங்கன்னா பவானி சாகர் நிச்சயமாக நிரம்பி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே பவானி சாகர் நிச்சயமாக நிரம்பும் பிற அணைகள்லாம் மெல்ல 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 உயர் அது அமராவதி எல்லாமே சரி எந்த அணையும் சொல்லணும்னு சொல்லாதீங்க எல்லா அணைகளுமே தான் மேற்கு தொடர்ச்சி அணை மேற்கு தொடர்ச்சி மலையில் நான் சொல்ல உள்ள அணை கிடையாது கோமி அணையோ அல்லது சாத் இந்த பக்கம் உள்ளே இருக்கக்கூடிய அணைகளோ கிடையாது அதெல்லாமே உள்ள அணைகள் எல்லாமே வடகிழக்கு பருவமழையில் கண்டிப்பாக நிரம்பும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் மெல்ல 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 மே கேரளாவில் பெய்ய அந்த மேற்கு தடுத்து மேற்கு பெய்யக்கூடிய அந்த சேமிக்கும் வசதி நல்லா அதிக பரப்பளவு சேமிக்கக்கூடிய பகுதியில் அதிலேயே மெல்ல 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 தான் உயரும் உயரும் நிச்சயமாக சாகுபடிக்கு ஏற்ற ஒரு திறக்கக்கூடிய அளவில் ஒரு கணிசமான மட்டத்தை கண்டிப்பாக எட்டும் அனைத்து அணைகளும் அதே நேரத்தில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் குறைவாக பெய்தாலும் பாசன பகுதியில் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு மழையாவது ஒரு இடத்துல பெய்துவிடும் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு மழையாவது ஒரு இடத்துல பெய்துவிடும் அது நல்ல மழையாக பெய்துவிடும் சில இடங்களில் மூணு நாட்களுக்கு ஒரு முறை சில இடங்களில் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இது தென்மேற்கு பருவமழை தமிழகத்துக்குள்ளதல்ல அந் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு உள்ளது இந்தியா தமிழகத்திற்கு மட்டும் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன மழை தான் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையாக நமக்கு அதுக்கு சாதகம் காரணமாக தென்மேற்கு காற்று நகர்த்தி கொண்டு வந்து கடலோர வரைக்கும் கொடுக்கறது கேரளாவில் உருவாகின மழை தமிழகத்துக்கு வந்து கொடுக்கறது அப்படி தான் இந்த நிலை தொடரும் ஏற்கனவே நீண்ட கால வானிலை அறிக்கையை அதேவும் சொல்லியிருக்கோம் வடகிழக்கு பருவமழை நன்றாக பெய்யும் நல்ல நீர்மட்டத்தை கொடுக்கும் அணைகள் நிரம்பும் வடகிழக்கு பருவமழையில் அணைகள் என்ன ஏரி குளங்கள் எல்லாமே நிரம்பும் அளவிற்கு நல்ல மழை இருக்கிறது என்பதையும் லானினா என்பதையும் போல் நெகட்டிவ் ஐஓடி என்பதையும் இந்த ஆண்டு நல்ல பருவமழை கொடுக்கும் என்பதும் தாழ்நிலைகள் சிறு தாடுநிலைகளுடன் நிறைய மழை கொடுக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதேபோல் அடுத்த ஆண்டு ரெண்டு பருவமழை நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் துல்லியமாக எந்த இடம் என்பதை நண்பர்கள் அறிக்கையில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி